என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு பிள்ளைகளின் விருப்பப்படி வாழ்வது குடும்பத்தில் ஆரோக்கியமானதா ஆபத்தானதா உண்மையிலே இன்னைக்கு ஒரு பய ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி இருந்த மாதிரி இருக்க பசங்கள்லாம் இன்னைக்கு இல்லை வீட்டில் பத்து பேர் வந்தால் கூட அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படியே மாமா வந்திருக்காரா பெரியப்பா வந்திருக்காரா வந்துட்டு போனேன் இங்கே நான் தேடுறது வரல டே உனக்கு அவர் தான்டா படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு அவரு இப்போ காசு வச்சுருக்காரு கட்டியிருக்காரு டே அவர் வந்தால் எந்திரிச்சு ஒரு வணக்கங்க சொல்லிக்கலாம் போ அப்படிங்கிற என்னடா என்னத்தனா வெட்டு ஒரு மரியாதை இல்லை ஒரு மட்டு மரியாதை இல்லை இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம்டா அப்புடின்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு இங்கே வந்த சொந்தக்காரங்களாம் அருமையாக பிள்ளை வளர்த்துருக்காரா சே தங்கம் அப்படின்ட்டு அவனுக்கு கை கொடுக்குறாங்க ஏன்டா என் பையன் இதை விட மோசமாக இருக்க ஐயா ஓன் பையலாவது நீ கேட்டதுக்கு பதில் பேசுனான் ஏன் பையன் நான் பேச பேச இப்படியே தள்ளிக்கிட்டு இருக்கானே அவனுக்கு இவன் எவ்வளவோ தேவலாம் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப நேரம் வீட்டை விட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு வெளியில் போனோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நால்ரைக்கு தான் வருவான் என்னடா எங்கள் அம்மா எங்கடா போவீங்க அப்படின்னா விளாண்டு வந்தோம் ஏண்டா விளாண்டுட்டு வந்தோம்னா ஏன்டா பதினெட்டு மணி நேரம் மாடா விளாடுவீங்க பசிச்சிச்சு அதுதான் வந்துட்டான் வேற எவ்வளோ ஜோறு போடுவேன் அப்படின்னு சாப்பிட்டு திருப்பி போயிடுவேன் போயிட்டு ஆறு மணிக்கு மேலே திருடன் போலீஸ் விளாட்டு அதில் நான் வந்து ஆறு ஏழு வருஷமாக நான் தான் திருடனாக இருந்தேன் ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் அவன் இப்போ உள்ளே இருக்கேன் அவன் அவன் என் கிளாஸ்மேட்டு நான் பட்டிமன்ற நடுவர் ஆயிடுச்சு அது மாதிரி நாள் முழுதும் பதினெட்டு மணி நேரம் விளாண்டுக்கிட்டு இருப்பான் எங்கே தான் வீட்டை விட்டு போவானோ வீட்டில் ஒரு அடங்கி உடங்கி ஒரு நிமிஷம் உட்காரா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை போடா வெளியே டேய் இந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறிய போட போய் அந்த பயில முக்கியமானது பார்த்துட்ருக்கேன் ஒரு அப்புடின்னு பப்ஜி விளாண்டுட்டுருக்கானுங்க எந்த நிலைமைக்கு கொண்டு போவாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு விட்டா இந்த குடும்பத்தை யார் யார் காப்பாற்றுறதுன்னு கோபத்தோடு கேட்டார் சிங்காரவேல் ஏ பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலங்கிறத பெருமையாக சொல்கிறான் ஒரு அப்பா என் பையன் தமிழ் அவ்வளவு சரியாக வராதுங்க தமிழ் சரியாக வாசிக்க மாட்டேன் மூணு வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியம் தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்ட்டு நாக்கு நுண்ண இங்கிலீஷ் பேசுனா அவங்க அப்பா எப்படி பேசுகிறான் பாருங்கள் என் பிள்ள தாய்மொழி தெரியாது என்பதை பெருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தப்ப இன்றைக்கி அந்த பிள்ளைகளை காமிச்சு பெருமைப்படுறான் ஆனால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐஐடியில் பேசும்போது பிரதமர் என்ன பேசினார் பார்த்தீங்களா ஐ என்ஜாய்டு த குட் பிரேக்ஃபாஸ்ட் தமிழ் பிரேக்ஃபாஸ்ட் எது இட்லி வடா தோசா சாம்பார் இட்லி வடை தோசை சாம்பாரை சாப்பிட்டு தமிழ் மேலே இவ்வளோ பெரிய வந்துருச்சு நல்ல பழைய கஞ்சி தயிரை ஊற்றி ஒரு அஞ்சு பச்சை வெங்காயத்தை கையில் கொடுத்து சாப்பிட விட்டுருந்தா இன்னைக்கே தமிழ் மொழியாக ஆட்சி மொழியா பிரதமர் மாற்றிடுவார் யா பிரதமருக்கு தெரியுது நம்ம நாட்டோட மொழியினுடைய முக்கியத்துவம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலன்னு ஒரு அப்பேன் பெருமையாக பேசுகிறது எப்படி நியாயம் இன்னைக்கு பிள்ளைய எப்படி இப்படி மாறினான்னே கண்டுபிடிக்க முடில அவன் ஹேர் ஸ்டைல்லாம் எப்புட்றா அப்படி மாற்றினாங்க இந்த பக்கம் பூரா வெட்டிட்டு நடுவில் மட்டும் இப்படியே வச்சுட்டு வர்றேன் அவங்க அப்பா பார்க்குறாரு டே என்னடா அது அது ஸ்டைல் பா எவ்வளவுடா கொடுத்து வெட்டினா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து வெட்டியிருக்கேன் அது அவங்க அப்பாவோட சம்பளமே இருபதாயிரம் ரூபா தான் தலையில் நடுவில் மட்டும் இங்கேனா அப்படியே கோடு மாதிரி இப்படியே கேள்விக்குறி கோடு ஆச்சரியக்குறி எல்லாம் வச்சு வெட்டுறேன் ஒருபோய இது பூரா வெட்டிட்டு இந்த பக்கம் மட்டும் ஃபுல்லாக அப்படியே வளர்த்துட்டு வர்றேன் ஏண்டான்னா அது அது வளர்த்துக்கிட்டு இருக்கான் வேலையா பாரு அப்படிங்கிறான் பின்னாடி ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி ரைட் சைடு தொங்க விட்ருக்கான் சடைய யார்றானா ஆம்பளை இவனுங்களை என்னையா செய்கிறது இவங்களுக்கு ஒரு குரூப்பே ஒரு பாட்டு வேறு போட்டிருக்காங்க இப்போ கானா பாட்டு அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கும்பலாக சொத்துவோம் கும்பலாக சுத்துவோம் நாங்கள் ஐயோ அம்மான கத்துவோம் ஏண்டா கத்துனேன் என்னை கேட்டால் தான் வாயில்தான் கொத்துவோம் கும்பலாக சுற்றுவோம் நாங்கள் ஐயோ எம்மானு கத்துவோம் ஏன்டா கற்றுனேன்னு கேட்டா தான் வாயில்தான் கொத்துவோம் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பூங்கா எங்கள் பிள்ளைங்க ரொம்ப பயங்கரம் அப்படிங்கிறான் புள்ளிங்கோ பயங்கரமா புள்ளிங்கோ பயங்கரங்கிற வார்த்தையை இன்னைக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணுறான் டே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டே பூரா பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறேன் என்னடா அப்படியே ஆட்டை பச்சையாக வச்சாங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குங்கிறத பயங்கரங்கிறேன் வெறித்தனங்கிற வார்த்தை வெறிங்கிறது வந்து என்னன்னா அளவு கடந்த கோபத்தை தான் வெறியும் நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அப்படியா நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சா ரொம்ப சந்தோஷம் எங்கள் அப்பாவுக்கும் வெறி பிடிச்சிருச்சா அப்படியா அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சா அப்போ நல்லா கடிப்பார் எல்லாத்தையும் அப்படின்ட்டு யாராவது சந்தோஷப்படுவோமா ஆனால் இன்றைக்கி வெறித்தனங்கிறது ஒரு அழகான வார்த்தையாக மாறிடுச்சு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அந்த கவிஞர் சொல்கிறாரு மனிதனுக்கு முன்னேற வேண்டுமென்ற மனதில் வெறி இருக்கணும் அந்த வெறித்தனம் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு எங்கள் நெஞ்சக்குள்ளே கொட்டிகர் இருக்கான் நம்ம சொன்னால் வெறித்தனம் அப்படின்னு பாட்டு பயங்கரம் வெறித்தனம் அதெல்லாம் இன்றைக்கி ஃபேஷனாக மாறிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏன் ஏன் மாறக்கூடாது நீ அந்த காலத்துலேயே இருக்க மாதிரி பிள்ளைங்க இருக்கணும்னு எப்படி நீ விரும்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டு எந்த இடத்துல முடிவுக்கு வரணும் நான் சின்ன பையனாக இருக்கப்ப எங்கள் அப்பா மில்டரியில் இருந்ததுனால என்சிசியில் சேர்த்து விட்டார் என்சிசி காலையில் அஞ்சரைக்கெல்லாம் பெரேடு கூட்டி போவாங்க ஒரு நாள் அஞ்சரைக்கு போகாமல் அஞ்சே முக்காலுக்கு போயிட்டேன் எங்கள் என்சிசி ஆஃபீஸர் லேட் கிரவுண்டு அஞ்சு தடவை சுத்தர் மேன் கோ ஃபைவ் ரவுண்ட்ஸ் அப்படின்னாரு நான் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே ஸ்கூல் செவ்வரி குதிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் என்சிசி ட்ரெஸ்ஸோடு எங்கள் அப்பா எங்கடா பெரேடு ரவுண்ட் அடிக்க சொன்னாங்க வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா ஏண்டா என்னப்பா அதுலலாம் மனுஷன் இருப்பானா நீங்கள் இருந்தீங்க மில்டரியில் என்னால் இருக்க முடியலப்பா பக்கத்தில் கோயிலில் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தா இங்கே கேட்க வந்துட்டேன்ப்பா தவி குதிச்சு அப்போ சொன்னார் எங்கள் அப்பா என்சிசியில் நீ இல்லாமல் உருப்பிட மாட்டடா அப்படின்னாரு ஆனால் நான் மேடையில் பாடும்போது எங்கள் அப்பா மேடையில் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார் அன்னைக்கு என்சிசிக்கு தான் நீ போகணும்னு சொல்லியிருந்தாருனா லியோனி இன்னைக்கு மேடையில் பாடுறதுக்கும் பேசுகிறதுக்கும் கிடச்சிருக்க மாட்டேன்யா இன்னைக்கு பிள்ளைகளுடைய அந்த விருப்பத்தை எந்த தந்தை புரிந்து கொள்கிறானோ அவன்தான் சிறந்த தந்தை அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க ரைட்டு ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒரு தந்தையால் ஆரம்பத்திலிருந்து சரியாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை அந்த குழந்தை இன்னைக்கு அந்த தந்தைக்கு பதிலாக அந்த தந்தையின் பொறுப்பை ஏற்று தந்தை பட்ட கஷ்டத்தோட கஷ்டம் பட்டதுனால தான் இன்றைக்கி அந்த தந்தையால் வளர்க்கப்பட்ட ஒரு புள்ள இன்னைக்கு நல்லா இருக்கு யாருன்னு நான் சொல்லணும்னு விரும்பல கண்டுபிடிச்சிருப்பீங்க பிள்ளைகளுடைய விருப்பப்படி ஒரு அப்பன் இறங்கி போனான்னா அந்த பிள்ளைகளை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் சமமானவன் எந்த அப்பா தன் குழந்தையை இந்த பாதையில் தான் போகணும்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறானோ அந்த அப்பாவின் கரம் பிடித்த குழந்தைகள்தான் இன்று நாட்டிலே சாதனை படைத்திருக்கிறார்கள் பட்டத்தை எவ்வளவு உயர வேண்டுமானாலும் பறக்க விடலாம் ஆனால் நூல் நமது கையில் இருந்தால்தான் பட்டம் எவ்வளவு உயரம் பறக்கிறது என்பதை நாம் கட்டுப்படுத்த முடியும் நூலை விட்டுவிட்டால் பட்டம் நமக்கு சொந்தமில்லை என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களின் கட்டுப்பாட்டில்தான் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி நல்ல பிள்ளைகளை கட்டுப்பாடோடு வளர்ப்போம் என்று சொல்லி இருள் விலகி காலையில் சூரியன் மலரும் போது எப்படி மகிழ்ச்சி அடைவோமோ அதே மகிழ்ச்சியை இந்த நாடு பெறட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்